வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கிறது இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், எப்படிப்பட்ட எஜுகேஷன் கண்டென்ட்டுமே நம்ம ரொம்ப அட்ராக்டிவா உருவாக்கிடலாம். இப்ப இந்த பவர் பாயிண்ட்டை கத்துக்கிறதுல நான் மொத்தம் 3 வீடியோ விடலாம் நினைக்கிறேன். இது பார்ட் 1. இதுல ஒரு ஸ்லைடு எப்படி உருவாக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுக்கு நீங்க தரக்கூடிய ஆதரவை பொறுத்து மற்ற வீடியோக்கெல்லாம் வெளியிடுறேன். ஆகினால மறக்காம உடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷன் கண்டென்ட் உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பவர் பாயிண்ட் 2019, ஏன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்க லேப்டாப்லாம் இந்த ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட்வான்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லித்தரேன். அந்த பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுமே நியூ அப்படிங்கிற வேர்டுக்கு நேராக பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு வேர்டு செலக்டாக இருக்கும். நம்ம வந்து வேறு நேம் கொடுக்கலாம், ரீஅரேஞ்ச் அப்படின்னு நான் நேம் தரேன். ஏன்னா அந்த தலைப்பில் தான் நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ அந்த பவர் பாயிண்ட் மேலே கர்சர் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணதுமே அந்த எம்எஸ் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2009 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் ஆனதுமே அதனுடைய தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஹோம், இன்சர்ட், டிசைன், டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 தெரிஞ்சாலே போதும், ஒரு சூப்பரான பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு நான் எப்படி பயன்படுத்துகிறேன், எனக்கு என்னென்னலாம் தெரியுமோன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தணும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ ஸ்லைடு அப்படிங்கிறதுக்கு அந்த நேராக அந்த கர்சர் இங்கே ஒரு முக்கோணத்தை கவுத்து போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா பிளாங்க் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்போ பிளாங்காக ஒரு ஸ்லைடு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சிருக்கும். நியூ ஸ்லைடில் வச்சு பிளாங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு பிளாங்கான ஸ்லைடு ஓப்பன் ஆகிடுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம பிளாங்காக இருந்ததுன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஸ்லைடை கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்லைடை உருவாக்குறதுக்கு முக்கியமான தேவை இங்கே பாருங்கள், ஹோமுக்கு நேராக நிறைய ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் இங்கே மேலே பாருங்கள் நிறைய ஒரு பாக்ஸுக்குள்ளே நிறைய சிம்பிள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து ஏ அப்படின்னு போட்டு சின்ன பாக்ஸாக இருக்குது இல்லையா, இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸு, அதை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணதே அங்கே பாருங்கள் அது செலக்ட் ஆனது காட்டுது. உடனே உங்களுக்கு அந்த கர்சர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் மவுஸை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஆகிடும். அங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்களேன் கர்சர் வந்து அதுக்கு நேராக இருக்குது. நான் வெளியே வச்சு கிளிக் பண்ணுறேன். வெளியே வச்சு கிளிக் பண்ணதே இங்கே மேலே பார்த்தீங்களா இது எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு, தட் மீன்ஸ் மறைஞ்சிடுச்சு. இதே அந்த ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் நேராக வச்சு கர்சர் கிளிக் பண்ணதுமே எதுலாம் வந்து உங்களுக்கு கண் கூட தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு மறைஞ்சது எல்லாமே இப்போ வெளிப்படையாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நல்லா டிசைன் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு லைனாக வந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ் நீங்கள் இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு அது ஒரே லைனாக வந்துடும். இது வந்து டெக்ஸ்ட்டை குறைச்சிக்கலாம் நீங்கள். அப்புறம் போல்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கலரிங், நான் கலரிங் இந்த கலரிங் கூட போகலை. எப்படி வந்து நீங்கள் கலர் கொடுக்கலான்றதுக்கு இங்கே மேலே பாருங்கள் ஃபார்மேட் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் வேணும்னா கொடுக்கலாம், இல்லை நோ அவுட்லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ. அதே போல் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி ஒரு டைட்டில் எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 3D ரொட்டேஷன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு நினச்சா கூட இங்கே மேலே பாருங்கள் ஷேப் ஃபில்னு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலரும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து அவுட்லைன் வேண்டாம்னா அவுட்லைன் ரிமூவ் பண்ணிடலாம். ஷேப்புடைய எஃபெக்ட் பாருங்கள், ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா அந்த பேக்ரவுண்ட் டிசைன் போல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, தட் மீன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுமே இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ இதில் உங்களை வந்து வேறு தேவையான வேறு ஒரு வேர்ட்ஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தீங்களா இன்னொரு தடவை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணாமல் இதையே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ஃபார்மேட் போயிட்டு இதுக்கு வந்து வேறு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு வந்து ஷேப்பும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள்.
அப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணாலே போதும், அதையே நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கிக்கலாம். இப்போ நான் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸும் உருவாக்க போகிறேன், உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் தெரியும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இதே போல் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். இப்போ அங்கே வந்து நான் என்னுடைய பேர்லாம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய நேமு ஸ்கூல் நேம்லாம் டைப் பண்ணிட்டேன், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷேப் ஃபில்லும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு காரணம் நல்லா புரியுன்றதுக்காக தான் ரெண்டு மூணு தடவை சொல்லித்தரேன். அதே போல் ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன் கொடுத்துறேன், வேணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேப் எஃபெக்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன், அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக. அடுத்து இங்கே பாருங்கள், இதை மேலே கொண்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேலே ஒன்று மறைச்சிட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணலான்னா இதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன், ப்ரிங் ஃபார்வர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை போயிட்டு பிரிங் ஃபார்வர்டு கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பாக்ஸ் வந்து முதல்ல வந்துடும். அதே பிரிங் பேக்வர்டு கொடுத்து பார்க்குறேன், சென்டு டு பேக் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த பாக்ஸு பின்னாடி போயிடுச்சு, நம்ம செலக்ட் பண்ணாத பாக்ஸும் முன்னாடி வந்திருக்கு. அப்போது நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக ஒரு டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ண முடியுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி பாக்ஸே தேவையில்லை வெறும் டெக்ஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இங்கே போயிட்டு ஷேப் எஃபெக்ட் அதில் போங்க, ப்ரீ செட்டில் போங்க, நோ எஃபெக்ட் கொடுத்துருங்க. அப்போ கலர் மட்டும் இருக்குது இல்லையா, திரும்பவும் போயிட்டு ஷேப் ஃபில்லில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டு மட்டுமே வந்துடும், பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமே இருக்கும். அப்போ டெக்ஸ்ட்டு சம்மந்தமான டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி உருவாக்குறது, அதில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஃபாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ஃபாண்ட்டை குறைக்கணும் இல்லை ஃபாண்ட்டை மாற்றணும்னு சொன்னால் ஃபார்மேட்டில் போகக்கூடாது, அப்படியே இங்கே போங்க, ஹோம் போங்க. ஹோம் போயிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டுடைய சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த வேர்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த வேர்டு மட்டும் குறையுது. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ நான் கர்சர் வெளியே வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப இந்த பாக்ஸில் வைக்கிறேன், பாக்ஸில் வச்சு இங்கே பாருங்கள் ஃபுல் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுமே உள்ளே கர்சரே இல்லை இல்லையா, அப்போ தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போயிட்டு ஃபாண்ட்டை குறைச்சிங்கன்னா எல்லா ஃபாண்ட்டுமே குறையுது. இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபாண்ட் வரைக்கும் தான் அதிகமாக வேணும்னு சொன்னால் அந்த வேர்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்த கர்சரை நான் வெளியே வச்சுக்கிறேன், வெளியே வச்சுட்டால் இது வந்து ஸ்லைடை குறிக்குது. இந்த ஸ்லைடில் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்களா ஃபார்மேட் பேக்ரவுண்ட் வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஃபுல் ஸ்லைடுக்கும் கலர் கொடுக்கறதுக்கு சாலிட் கலர் வேணுமா, கலர் வந்து துவங்க இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு மோர் கலரில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ஸ்டாண்டர்ட் இருக்குது, கஸ்டம் இருக்குது, இதை ஸ்டாண்டர்டு கிளிக் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, இந்த ஸ்லைடு ஃபுல்லாக ப்ளூ கலர் ஆகிடும். ஆனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சாலிட் கலர் உங்களுக்கு தெரியும், கிராடியன்ட் ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் இதை கிளிக் பண்ணி இது வேண்டாம்னு சொல்லிட்டு அது ரிமூவ் ஆகிடும். அப்போ மூணு ஆகிடுது பார்த்தீங்களா, ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆப்ஷன், அடுத்து கலர் ஆப்ஷன். இப்போ நீங்கள் என்ன கலர் வேணுமோ, இந்த நாலு இருக்குது இல்லையா, அல்லது மேலே பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் இதில் உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ ஒவ்வொரு மாற்றத்தை எப்படி செய்யலாம், அல்லது மூணுத்துக்கும் ஒரு கலர் தனித்தனி கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ரெட்டு, அடுத்து வந்து இதுக்கு சென்டரில் ஒரு கலர் வந்து நான் எல்லோ கொடுத்துக்கிறேன், மேலே வந்து க்ரீன் கூட நீங்கள் கொடுத்துங்களேன், ஸ்டாண்டர்டில் போயிட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கும் நமக்கு, இந்த மாதிரி அந்த கிராடியன் ஃபில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிக்சர் டெக்ஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேட்டர்ன் ஃபில் இருக்குது. அப்போ நாம் வந்து ஒரு ஸ்லைடை வந்து எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக மாற்றுறதுன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இது எப்படின்னு நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடில் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக்கில் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் வந்தீங்கன்னா இத்தனை விதமான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதில் கிராடியண்ட்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். கிராடியண்ட் வேணான்னு சொன்னால் சாலிட் கலர் போகலாம். இந்த மாதிரி என்ன விதமான கலர் வேணுமோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் கிராடியன்ட் ஃபில்லை இவ்வளோ சொன்னேன். பிக்சர் டெக்ஸ்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், அதில் வந்து இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான டிசைன் இருக்கும், உங்களுக்கு என்ன தேவையோ சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஃபில் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவையான ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ரெட் கலர் சூஸ் பண்ணிங்க, சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி சார் இந்த மாதிரி தான் வரணுமா, இதனுடைய அந்த அமைப்பை மாற்றணும்னு சொன்னால் கூட இந்த நாலு கலர் இருக்கு இல்லையா, அந்த நாலு கலர் நான் எப்படி மாற்றுறேன், இங்கே பாருங்கள் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, டைரக்ஷன் நேராக போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டைரக்ஷன் வேணுமோ இப்படி மாற்றிக்கலாம், அல்லது அந்த டைரக்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம், ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டு தான். தென் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அங்கே கூட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் இதே ஃபார்மேட் ஷேப்னு வரும், அப்படி போயிட்டு கூட நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் கிராடியன் ஃபில்லு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலான்றது அதை தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ஸ்லைடில் கிளிக் பண்ணால் வெறுமனே ஃபார்மேட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதே நான் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே நமக்கு பார்த்தீங்களா இது வந்து கலரு,
ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷன். இது மூணுத்த கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக இப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் இங்கே கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் மாற்றத்தை சொன்னேன், இல்லை நான் சைடில் மாற்றிக்க போகிறேன்னு சொன்னாலும் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸுக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப்பை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளேயே நமக்கு தேவையான ஷேப்ஸ் இருந்தால் கூட ப்ராப்பராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹோமுக்கு பக்கத்தில் இன்சர்ட் கிளிக் பண்ணுங்கள், அங்கே ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே நமக்கு நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஒரு மாடலுக்காக சர்க்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய கர்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய மவுஸை லாங் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். எடுத்தவொடனே எனக்கு தேவையான அந்த சர்க்கிள் வந்துருச்சு. இதை நீங்கள் இன்னும் இப்படி எடுத்துக்கலாம், மேலவும் எடுத்துக்கலாம், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் அந்த ஷேப்பில் டபுள் கிளிக் பண்ணுங்களேன். டபுள் கிளிக் பண்ணது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் வந்துடும். அதில் ஷேப் ஃபில் போங்க, அதில் உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிங்க, அவுட்லைன் வேணாம்னு கொடுத்துருங்க. அதே போல் ஷேப் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதே போல் ஷேப் எஃபெக்டில் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஏன் உள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பெருசாக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஷேப்பை வந்து உருவாக்கி ஃபார்மேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு நம்பரை உட்கார வைக்க போகிறேன். ஹோமில் டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிங்க, அதில் வந்து நான் நம்பர் 10 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்டில் போனீங்கன்னா என்னென்னலாம் டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அப்புறம் பொசிஷன் இது எடுத்து போயிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நான் சென்டராக பார்த்து வச்சுக்கிறேன். இதையே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சர்க்கிள் அப்புறம் வந்து ஒரு நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், நான் மேலே கர்சர் பாருங்கள், நான் அந்த ஷேப்புக்கு நேராக வச்சுருக்கேன். இது டெக்ஸ்ட்டு, மேலே ஷேப்பு. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், ஷேப்பை செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து கண்ட்ரோல் பிடிச்சிக்கங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரெண்டு செலக்ட் ஆனது தெரிஞ்சுங்களா, மேலே இருக்கிறது வந்து ஷேப்பு, ரெண்டாவது கீழே செலக்ட் ஆகிறது டெக்ஸ்ட்டு. இப்போ நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி தரேன். டி கொடுத்தா அதே போல் ஒரு ஃபார்மேட் வந்துடும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு திரும்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கிறேன். இது வந்து டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் தொட்டுக்கணும், அந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு செலக்ட் ஆனது தெரியும், ரெண்டுமே செலக்ட் ஆனதுக்கப்புறமா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அதே போன்ற ஒரு வடிவம் கொண்ட ஒரு அமைப்பு திரும்ப வந்துடும். அது நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கண்ட்ரோல் டி கொடுத்து நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரே டிசைனை இன்னொன்றும் நீங்கள் அதே போல் உருவாக்கிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இந்த சர்க்கிள் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த டெக்ஸ்டுடைய அலைன்மெண்ட்டையும் நான் மாற்றிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சென்டராக வச்சுக்கலாம், இல்லை வந்து ரைட் சைடு வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டவுட்டை செஞ்சு காட்டுறேன். இப்போ மூணு லைன் இருக்கு இல்லையா, அதில் நான் கடைசி ரெண்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் கூட நம்ம வந்து கலரை மாற்றலாம். ஃபார்மேட் போக போகிறீங்க, டெக்ஸ்ட் கலரில் போயிட்டு இது ரெண்டுத்துக்கு மட்டும் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஒன்று ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இன்சர்ட்டில் போங்க, இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் டிஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஆன்லைன்லேருந்து நீங்களும் எடுத்துங்க. டிஸ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்கள் இடத்துல எங்கே வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ் இருக்கோ, உங்களுடைய கம்ப்யூட்டரில் அது உங்களுக்கு தான் தெரியும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ், இப்போ நான் வந்து 10th இங்கிலீஷ் புக்கு வச்சுருக்கேன், அதை நான் இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுமே அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கர்சரை வந்து நீங்கள் வச்சு சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நான் வெளியே வச்சு கர்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே மேலே எதுவுமே இல்லை. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுற பாருங்களேன், செலக்ட் பண்ணதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா, அது இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டிசைனில் அந்த பிக்சரை கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே அந்த பிக்சருக்கு உண்டான ஆப்ஷன்ஸு. இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், மேலே கொண்டு போகும்போது ரொட்டேட் ஆப்ஷன் வருது. நீங்கள் இது வந்து இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ டைட்டில் ஸ்லைடு ஓகே ஆகிடுச்சு. அடுத்து ஹோமில் போயிட்டு நியூ ஸ்லைடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் பிளாங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இதான் ரொம்ப முக்கியன்றதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே கலர் கொடுக்காம மாற்றி தரேன். உங்களுக்கு எது தேவையோ இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைட்டில் ஒரு கலர், மற்ற ஸ்லைடினுடைய பேக்ரவுண்டு வேறு ஒரு கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வர போகிறேன், நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சிடறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நான் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி நம்பர் கொடுக்க போகிறேன். நம்பர் வந்து நம்ம திரும்பவும் டைப் பண்ண வேண்டாம், முன்னாடி ஸ்டைலே நம்ம நம்பர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோன்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்லைடை செலக்ட் பண்ணி இதை நான் வந்து ஏற்கனவே எப்படி செலக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கேன், இங்கே செலக்ட் பண்ணிங்க. மேலே அந்த ஷேப்புக்கு ரெண்டு செலக்ட் பண்ணும்பொழுது கண்ட்ரோல் ரெட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் டி கொடுத்தா இங்கேயே பேஸ்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுங்க, அப்போ காப்பி ஆகிடுச்சு. ரெண்டாவது ஸ்லைடை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் வி,
அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல் ஸ்லைடில் அப்படியே வரணும்னு சொன்னால் கண்ட்ரோல் டி, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எங்கே பேஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அங்கே கண்ட்ரோல் பி கொடுத்துக்கலாம் போதும். இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணலையா, அதே நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். ஏன் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் விலாம் சொல்லித்தரேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டு, இதெல்லாம் நம்முடைய வேலையை வந்து ரொம்பவும் எளிமைப்படுத்தும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை டெலிட் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை நான் டைப் பண்ண போகிறேன். அப்போ நான் கொஷினும் டைப் பண்ணிட்டேன், அதே ஃபார்மேட்டில் ஆன்சரையும் நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வித்தியாசமாக பேக்ரவுண்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர்லாம் தரேன். ஷேப் எஃபெக்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப் எஃபெக்ட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இதை வந்து நான் போன ஸ்லைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து போன ஸ்லைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்தேன், கண்ட்ரோல் டி கொடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்போ ஒரு ஸ்லைடில் உருவாக்கும் பொழுது கொஷின் ஆன்சர் ரெண்டுத்த மட்டும் ஒரு முறை நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து அடுத்த கொஷின் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்களேன், கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னே அடுத்த கொஷினுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை செலக்ட் பண்ணி ரெண்டாவது பாக்ஸ், ரெண்டாவது பாக்ஸை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னே ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டிசைன்லாம் உருவாக்க தேவையில்லை, ஒரு டிசைன் உருவாக்கிட்டாலே போதும், அது எல்லா வேர்டுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலான்றது இந்த பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் டைப் பண்ணதை வச்சு நான் மூணு எக்ஸாம்பிள் நான் இப்போ டைப் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன், ஒரு ஸ்லைடு நீங்கள் பக்கவாக உருவாக்குறதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லைடும் இதே மாதிரி டிசைனில் தான் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ரெண்டாவது ஸ்லைடை செலக்ட் பண்ணிக்கிட்டேன், கர்சர் அது மேலே வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இது சூப்பரான ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே நாம் உருவாக்கின ஸ்லைடு போலவே இந்த ஸ்லைடும் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, ஏக நம்ம மூணு டைப் பண்ணிட்டோமா, இங்கே நீங்கள் நம்பர் மாற்றிக்கலாம், நாலுன்னு பண்ணிக்கலாம், கொஷின் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஆன்சர் வேறு ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இதனுடைய நம்பர் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ நமக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்லைடும் மெனக்கட்டு நம்ம உருவாக்க தேவையில்லை, ஏற்கனவே உருவாக்குறதுலேயே நம்ம திரும்பவும் டைப் பண்ணிக்கிட்டு அதில் ஏதாவது டிசைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் நாம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பாருங்களேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி வந்து டைப் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு ஸ்லைடுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபார்மேட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தோம், பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஷேப்பை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான பேசிக்லாம் சொல்லி கொடுத்துறேன், அடுத்து இன்னும் நான் ரெண்டு வீடியோ இந்த பவர் பாயிண்ட் சம்பந்தம் விட போகிறேன். அதில் அனிமேஷன் டிரான்சாக்ஷன்ஸ் முக்கியமாக ரெக்கார்டிங் நான் சொல்லி தரப்போகிறேன். இது எல்லாமே நான் வந்து தட்டு தடுமாறி கற்றுக்கிட்டதை என்னை போல் கஷ்டப்படக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கு, ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் வந்து மாணவர்களுக்கு சொல்லிதரணும்னு நினைக்கிறீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து இன்னும் ரெண்டு வீடியோக்கள் இந்த பவர் பாயிண்ட் சம்மந்தமாக விட போகிறேன். அதோட இது முழுமையாக உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னும் நான் இந்த பவர் பாயிண்டில் ரெண்டு வீடியோ உருவாக்குவதற்கு இந்த வீடியோவை நீங்கள் பல ஆசிரியர்களுக்கு ஷேர் செய்து ஒரு ஆதரவு தாங்க.